தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நூல் குறித்தும், அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை அமைப்பில் எழுதப்பட்ட ஒரு கதை குறித்தும் நாம் வந்து இன்றைக்கி உரையாடலாம். நூலுடைய பேர் என்ன அப்படின்னா, தமிழறிஞர் மு அருணாசலம் அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கியம் சொல்லும் கதைகள் அப்படிங்கிற ஒரு நூல். ரொம்ப அற்புதமான ஒரு நூல் இது. இப்போ தமிழ் இலக்கியத்தை அறிமுகமாக வாசிக்க நினைக்கிறவங்க, சில பேர் வந்து தமிழ் இலக்கியத்தில் அப்படி என்ன தான் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற கதைகள் என்ன, பாடல்கள் என்ன, தமிழ் இலக்கியம்ங்கிறது நமக்கு என்ன விஷயத்தை சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பார்வையில் இருக்கிறவங்க, தமிழ் மீது இப்போ தான் தொடக்கத்தில் வாசிக்கணும்னு விரும்புகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பயன்படக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நூலை வந்து சாகித்ய அகாதமி வெளியிட்டிருக்கிறாங்க. அதை வந்து அதை தெளிவாக அருணாச்சலம் ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா அவருடைய இலக்கிய வரலாறு வந்து ஒரு 14 தொகுதிகளில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு நூல். அந்த நூல் வந்து ஒரு பாராட்ட தகுந்த ஒரு நூல். 1977 அதை வந்து அவர் குறிப்பிட்றாரு ஐயா. 1977 சாகித்ய அகாடமி வந்து சில பட்டியலை கொடுத்து, அந்த தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பாத்திரங்களை கொடுத்து, அந்த கதைகளை நீங்கள் தொகுத்து கொடுங்கன்னு கேட்டதாகவும், அப்படி உருவாக்கப்பட்டதான் இந்த நூல் அப்படின்னு அவர் வந்து முன்னுரையில் அதை பற்றி அவர் பேசுகிறார். தலைப்புகளை அவங்களே வரையறுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா இதில் வந்து இலக்கிய கதைகள், இலக்கிய வரலாற்று கதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பாக இருக்குது. இந்த நூல் வந்து 3 பதிப்பு 2020 வெளிவந்திருக்கு. 250 ரூபா, 208 பக்கங்கள். சாகித்ய அகாதமி வெளியிட்ட நூல். ரொம்ப அழகான ஒரு அட்டைப்படம். இதில் என்ன அப்படின்னா, ஒரு 71 தலைப்புகளில் ஒரு சிறுகதை பகுதி அடிப்படையில், அதாவது ஒரு சிறுகதை வடிவத்தில் தமிழ் இலக்கியங்கள் இருக்கக்கூடிய எங்கே அப்படின்னா, சங்க காலத்திலிருந்து, அந்த சங்கநூர் காலத்திலிருந்து அந்த கதைகளை எடுத்துக்கிட்டு 18 வரைக்குமான கதைகளை வந்து தொகுத்து கொடுத்துருக்குறாரு ஒரு 71 தலைப்புகளில். அதில் பார்த்திங்க அப்படின்னா, குறிப்பாக சங்கனூர் கதைகளில் ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்து சாகித்ய அகாடமி கொடுத்ததாகவும் சொல்கிறான்னு ஏற்கனவே சொன்னேன். பொற்கை பாண்டியன், கோப்பரஞ்சோழன், பன்னன், மலையமான் மக்கள், பூதப்பாண்டியன் தேவி, கரிகார் சோழன், பேகனும் கண்ணகியும், அதிகமானும் ஔவையாரும், பாரி வள்ளலும் கபிலரும், பாரி மகளிர், குமணனும் புலவரும், வாசுகி, இப்படிங்கிற ஒரு 12 தலைப்புகளை சங்கனூர் கதைகள் அப்படின்னு அந்த கதைகளை தொகுத்து கொடுத்துருக்கிறார். அந்த கதாபாத்திரங்கள்லேருந்து இலக்கியம் சொல்லக்கூடிய கதைகள். அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இந்த ராமாயணம் மகாபாரதம் சார்ந்த இதிகாச பின்னணியில் வந்த கதைகளை சொல்லப்படலை, இது தமிழ் இலக்கியங்களில் இருந்து சொல்லப்பட்ட கதைகளை மட்டும்தான் தொகுத்து கொடுத்துருக்கேன்னு வேற முன்னுரையில் சொல்கிறார். அடுத்து காப்பிய கதைகள், அதில் கோவலனும் கண்ணகியும், கோவலனும் யானையிடம் அகப்பட்ட மறையோனும், கோவலனும் கீரியை கொன்ற பார்ப்பனியும், கோவலனும் பொய்யனும். ஏன்னா நமக்கு இடையில வந்து மாடலமுறையன் சொல்லி தான் அது தெரியும், இல்லோர் செம்மல், செல்லா செல்வன், கருணை மரபு அப்படிங்கிற அந்த கண்ணை, இது கோவலனுடைய மிக நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மையான சில விஷயங்களை மாடலமுறையன் சொன்னது மூலமாக தெரியும். அந்த கதைகளை எடுத்து சொல்லிக்கிறார். கோவலனும் பொய்யனும், தேவந்தி, மணிமேகலை, ஆபுத்திரன், காயசண்டிகை, ஆதிரை, விசாகை, தொண்டைமான் இளந்திரையன், சச்சந்தன், சீவகன், இது காப்பிய கதைகள். சிவனடியார் கதைகள் ஒரு 15 பேரை எடுத்து அது சொல்லியிருக்கிறார். மனுநீதி சோழன், இளையான்குடி மாறநாயனார், மெய்ப்பொருள் நாயனார், ஏனாதிநாதர், கண்ணப்பர், குங்கிலிய கலையர், நந்தனார், சண்டேசர், காரைக்கால் அம்மையார், அப்பூதியடிகள், பூசலார் நாயனார், சோழன் செங்கனான், மணிவாசகர், பெரியான், சேந்தனார், அப்புறம் திருமாலடியர் அடியார் கதைகள். வைணவத்திலேருந்து சில கதைகளை சொல்கிறார். முதல் ஆழ்வார், திருப்பானாழ்வார், குலசேகர் ஆழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், நம்பாடுவான், குறும்பருத்த நம்பி, ஆளவந்தார், மாரையனர் நம்பி, ராமானுசரும் திருமந்திரார்த்தமும், வில்லிதாசரும் பொன்னாட்சியும், அப்புறம் திருவிளையாடற் புராண கதைகள், தருமி, நக்கீரரும் பூதமும், குண்டோதரனுக்கு அன்னமிட்ட கதை, வரகுண பாண்டியர், கல்லானைக்கு கரும்பு அருந்திய கதை, கரும்பு அறுத்திய கதை, இந்த கதையை வந்து சொல்கிறார். அடுத்து புலவர் கதைகள், தனிப்பாடல் எழுதப்பட்ட புலவர்கள், ஔவையார், சத்தியமுத்த புலவர், நந்திவர்மன், சிறையில் இருந்த புகழேந்தி, சீனக்கன், இரட்டை புலவர், காலமேகம், அப்புறம் அம்மானை பாடர் கதைகள்னு ஒரு 7 பேர்த்த சொல்கிறார். அள்ளிராணி, பவளக்கொடி, புலந்திரன், நீர்மூர் வார்த்தா அழகி, நல்லதங்கால், தேசிங்கராசன், கான் சாயகபு, கட்டபொம்மன், இப்படியான ஒரு 71 தலைப்புகளை சொல்கிறாரு. இதில் பெண்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 18 பெண்களை தனித்துவமாக இதெல்லாம் பேசுகிறார். இந்த கதைகள் எல்லாமே ரொம்ப எளிமையான கதைகள், எளிய நடையில் அந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடலிலிருந்து, அந்த கதைகளிலிருந்து உள்வாங்கி அவருடைய நடையில் மு அருணாசலம் ஐயா வந்து கொடுக்குறாரு. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கிறப்ப இன்னும் தமிழ் மீது நமக்கு ஒரு அதீதமான ஒரு காதலும், ஏன்னா நமக்கு 19 ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பின்னாடி நமக்கு சிறுகதை சார்ந்த வடிவம் கிடைத்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே
அந்த கதை சார்ந்த கூறுகள் தமிழ் இலக்கியங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சூழலையும் இந்த நூல் வந்து தொகுப்பு நூல் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கு தெரியும் கதைகளில் வந்து இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்லாம் நிறையா நடக்கும். நமக்கு முக்கியம் வந்து உணர்வு சார்ந்த விஷயம் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அதையும் வந்து முன்னுரையில் சுட்டி காட்டுறாரு. இதில் நாம் இன்றைக்கி எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பேகனும் கண்ணகியும் அப்படிங்கிற ஒரு கதைப்பகுதி. அதை வந்து அவர் நடையில் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு தெரியும் பேகன் அப்படிங்கிற மிக குறிப்பிடத்தக்க கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர் வந்து பேகன். ஏன்னா நம்ம கண்ணகின்ற இதை வந்து நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருக்குறோம். அது வந்து நாட்டார் மரபுலேருந்து பின்னாடி வந்து அந்த இளங்கோடிகள் உருவாக்கின சிலப்பதிகார கதை மரபுக்கு மாறிய ஒரு பாத்திரமாக பார்க்குறோம். அப்போ மக்கள் வழக்கில் இருந்த கண்ணகிலேருந்து நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு மூலையிலேருந்த திருமாவுன்னி, அப்புறம் பேகனுடைய துணைவியாராக காட்டப்படக்கூடிய கண்ணகி. இதில் பேகனை அறிமுகப்படுத்தி அந்த கண்ணகிக்கும் பேகனுக்குமான அந்த உறவு வந்து ரொம்ப தெளிவாக அடையாளப்படுத்துகிறாரு. இதிலேருந்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்க வேண்டியது இருக்குது இந்த கதைகள்லேருந்து. ஏன்னா ஒரு ஆய்வாளராக இருந்தால், வாசிப்பாளராக இருந்தால், இதிலேருந்து நம்ம விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அடுத்த ஆய்வுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான சூழலும் இந்த கதைகள் வழியாக நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது அடிப்படையில் இந்த கட்டுரையை உங்கள்கிட்ட உரையாட விரும்புகிறேன். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் புலவர்கள், குறிப்பாக புலவர்களுக்கு நிறைய வள்ளல்கள் வந்து வாரி வாரி வழங்கினாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அந்த வள்ளல்களில் ஒருத்தரை தான் நம்ம வந்து பேகனை பார்க்குறோம். அவனுடைய நல்லூரில் பிறந்ததாகவும் குறிப்பாக பொதினின்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம பழனி மலையோட இடம். அந்த பொதினி மலைக்கு தலைவனாக இருந்தவன் தான் பேகன். ஆவியர் குடியை சேர்ந்தவன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால தான் நீங்கள் திரு ஆவினன் குடி அப்படின்னு பழனிக்கு இன்னொரு பேரை பார்க்குறோம். இந்த அறுபடை வீடில் பழனியை சொல்லும்போது திரு ஆவினன் குடி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. போரில் வல்லவனாக இருந்திருக்கிறான் பேகன். குறிப்பாக யானைப்படை இவங்ககிட்ட இருந்ததாக வரலாறில் வந்து பதிவு பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு பழமொழியை சொல்லி சொல்கிறார் அவருடைய நடையில், ஈதலால் புண்ணிய வரும் சொர்க்கம் புகழாம் என்று இவன் ஒருபோதும் எண்ணியதில்லை. ஏன்னா புகழ் நம்ம சொர்க்கங்கள், நம்ம நிறைய ஈதல் பண்பு இருந்தால் தான் வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நாளும் எண்ணி பார்த்து அவன் ஈதல் பணியை செஞ்சதில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா என்னென்னா பிறருடைய வறுமையை போக்குறது தான் அவனுடைய குறிக்கோளாக இருந்தது அப்படின்னு அவனை அறிமுகப்படுத்திட்டே வராரு. அதே மாதிரி பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பண்புடையவனாக பேகன் இருந்திருக்கிறான் அப்படின்னு, வேற்றுமை இல்லாமல் கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறத அவனுடைய பெருமையாக சொல்கிறாங்க. ஏன்னா சிறுபான்ற படையில் ஒரு காட்சி காட்டப்படுது கடையேழு வள்ளல்களில், வானம் வாய்த்த வளமலை கவார் காண மங்கைக்கு கலிங்கம் நல்கிய அருந்திரல் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கல் நாடன் பேகன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த காட்சியை வந்து இங்கே அவர் குறிப்பிட்றாரு. கதை வடிவத்தில் சொல்கிறாரு அருணாச்சலாமி எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அந்த கதை வடிவத்தில் அவரே உருவாக்கி ஐயா வந்து அவரை குறிப்பிட்றாரு. அதை நான் அவர் நடையில் செய்யணும். அன்று மாலையில் இவன் பூங்காவில் உலா வந்தான். இதை வந்து எளிய வாசகர்களுக்கு வந்து என்னென்னா இந்த நான்கு வரிகளில் சிறுபான்ற படையில் சொல்லப்படுது அந்த பாடல் வரியில். இதை வந்து அதை விவரித்து ஒரு கதை வடிவத்தில் மாற்றி இவர் கொடுக்குறாரு. இது வந்து அருணாச்சலம் ஐயாவுடைய தமிழ் நடை. அப்போது வானம் இருண்டது, கருநிறம் பொருந்திய மலை மேகங்கள் என்று எங்கும் சூழ்ந்தன. மேகத்தை கண்டால் மயிலுக்கு மிக்க மகிழ்ச்சி. அங்கிருந்த மயில் ஒன்று தோகை விரித்து அழகாக ஆடலாயிற்று. அதை கண்டு பேகன் உள்ளம் மிக்க மகிழ்ச்சி அடைந்தது. அந்நேரம் குளிர்காற்று வீசியது. பேகன் அப்போது குளிருக்கு பாதுகாப்ப ஒரு கம்பள போர்வையை போர்த்திருந்தான். குளிர்காற்று தன் மீது பட்டதும் எதிரே ஆடிய மயிலின் மீது அவன் மனம் சென்றது. பாவம் அழகிய மயில், குளிரால் வருந்துமே என்ற ஒரே எண்ணம் அவன் உள்ளத்தில் உதித்தது. உடனே தான் போர்த்தியிருந்த போர்வை எடுத்து அம்மயிலின் மீது போர்த்தி விட்டான். மயில் ஆடை உடுக்காது, போர்வை பொருத்தாது என்று அவனுக்கு தெரியாதா? தெரியும். இருப்பினும் அந்நேரம் அவனுடைய இதய நிகழ்ச்சி அவ்வாறு செய்யுமாறு தூண்டிற்று அப்படிங்கிற ஒரு மொழி நடையில் அவர் கொடுக்குறாரு. இது என்னென்னா இந்த எளிய வாசகர்களை போய் சேர்றதுக்கான அந்த மொழி நடையாக இருக்குது. புதிதாக தமிழ் படிக்க விரும்புகிறவங்களுக்கு வந்து இந்த கதை வந்து ஒரு விதமான வாசிப்பை தூண்டுவதாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அடுத்து என்ன அப்படின்னா, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பேகனுக்கும் கண்ணகிக்குமான இந்த ஊடலை குறிப்பிடுவது. ஏன்னா தொல்காப்பியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஊடல் வாயில்கள்னு ஒன்று உருவாக்குறார். அப்படி உருவாக்குறப்ப இந்த புலவர் மரபை வந்து அவர் பேசவே இல்லை. பின்னாடி வந்து நம்பிய பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புலவர் மரபை சொல்லாமல் அறிவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நிறுத்திடுவாங்க. அப்போ அந்த அறிவர் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வந்த உரையாசிரியர்கள் வந்து சான்றோர்னு குறிப்பிட்றாங்க. இப்போ இதுக்கிடையில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இப்போ பேகனுக்கும் கண்ணகிக்குமான அந்த ஊடலை தீர்க்கிறதுக்கு ஒரு நாலு புலவர்கள் வந்து வர்றாங்க. ஒருத்தர் கபிலர், இன்னொருத்தர் வந்து பரணர், அப்புறம் பெருங்குன்றூர்களார், அரசியல்கிறார். இப்போ இந்த நாலு பேர் என்ன அப்படின்னா புலவர் மரபை சேர்ந்தவர்கள். இப்போ நமக்குள்ளே ஒரு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து மருது நிலத்தில் பரத்தையர் பிரிவு அதிகமாக இருந்தது. ஏன்னா கண்ணகியை விட்டுட்டு நல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு பரத்தையர்கிட்ட போய் சேர்றதுனாக பேகன் காட்டப்படுறான். அப்படி காட்டப்படுறப்ப என்னென்னா, இந்த நாலு புலவர்கள் வந்து கண்ணகியையும் பேகனையும் சேர்த்து வைக்கிறதுக்காக பாடலை உருவாக்குறாங்க.
இது என்ன அப்படின்னா, நீங்கள் புறநானூரில் 141 பாடலிருந்து வரிசையாக வருது பேகனை பற்றி. அப்போ 141 பாடலில் பரணர் வந்து பேகனுடைய பெருமையை பேசுகிறார். இப்போ நம்ம ஏற்கனவே பெருமையாக பார்த்தது மாதிரி மயிலுக்கு போர்வையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறப்ப அது கொடைமடம் அப்படிங்கிற ஒரு பண்பில் வருது. எதையும் இது வந்து மயில் போர்வை போத்துதா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த செயலை வந்து கொடைமடம் அப்படின்னு புகழ்ந்து சொல்கிறாங்க புலவர்கள். அப்போ இங்கே என்ன அப்படின்னா, இவன் வந்து இவ்வளவு மயிலுக்கு இரக்கம் காட்டிய ஒரு மனமுடையன் பண்புடையவன், கண்ணகியை பிரிஞ்சு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வேற ஒரு பறத்தை நாடி சென்ற ஒருவனாக இதில் வந்து காட்டப்படுறான். அப்போ இங்கே என்னென்னா, அவள் வருத்தப்படுறான், கண்ணகி வந்து வருத்தப்படுறான். அப்போ வருத்தப்படுறப்ப என்னென்னா, அவர் கண்ணீர் வடிக்கிற அந்த சூழலை வந்து இந்த பாடலில் காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கபிலர் பாடிய பாடல் புறநானூரில். இதில் என்ன ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, அருணாச்சலமையை சொல்லும்போது கபிலர் என்ன சொன்னாங்கிறத சொல்லியிருக்கிறாரு. எத்தனாவது புறநானூர் பாடலுங்கிறத இங்கே பதிவு செய்யலை. ஆனால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. புறம் 143 பாடலில் புறநானூரில் கபிலர் வந்து சொல்கிறார் இப்படி வந்து பேகன்கிட்ட, என்ன அப்படின்னா, பேகனை உன்னை காண வேண்டி உன் இல்லத்தின் தலைக்கடையில் நின்று உன் கொடைத்திறனை போற்றி அழகிய பாடல்கள் பாடினேன், அங்கு உன்னை காணவில்லை. பாடல் கேட்டு உன் மனைவி குழல் இறங்கி ஒழிப்பது போல் மார்பேகமெல்லாம் கண்ணீரால் நனைய அழுதாள் என்று கபிலர் பாடினார். பேகனை பார்த்து சொல்கிறாரு, எதுக்கு அப்படின்னா, உன்னுடைய துணைவியார் உன்னை பிரிஞ்சு தனியாக கஷ்டப்படுறாங்க, நான் பார்க்க போகிறப்ப பாடல் பண்ணுற வெளியே வந்து அழுகும்போது அவருடைய கண்ணீர் வந்து எனக்குள்ளே ஒரு பெரிய மனவேதனையை உருவாக்குது அப்படிங்கிற செய்தியை பரணருக்கு இவருக்கு வந்து தெரிவிக்கிறார் பேகனுக்கு. யார்? கபிலர். அடுத்து பார்த்திங்கன்னா பரணர் பாடுறார். பரணர் ஒரு முக்கியமான புலவர், நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். கபிலருக்கு அடுத்து அதிகமான சங்கிலக்கிய பாடல் பண்ணது பரணருக்கு ஒரு பெரிய முன்று. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, புறநானூரில் 144, 145 பாடல், இந்த ரெண்டு பாடல் வந்து பரணர் வந்து பேகனை பற்றி பாடுறதாக நம்ம பார்க்குறோம். அதுவும் இந்த வருத்தத்தை சொல்லுவதாக. என்ன அப்படின்னா, பேகனை உன் இல்லம் சென்று உன் மனைவியை கண்டு வினவினோம், அப்போது அவள் பேகன் அங்கு இல்லை, முழங்குகின்ற தேரிலே பேகன் மற்றொருத்தியை விரும்பி நல்லூருக்கு நாள்தோறும் செல்கிறான் என்று தன் கண்ணீரை துடைத்தபடியே கூறினாள். யாம் இப்போது உன்னிடம் பசித்து வரவில்லை, வேறு பரிசில் எமக்கு வேண்டுவதில்லை, நீ அறவழியில் ஒழுகி மணியொழிக்கும் தேரில் ஏறி உன் மனைவி இல்லம் சென்று அவளுக்கு அருள்வாயின், அதுவே எமக்கு பரிசிலாகும் என்று இவர் வந்து அறிவுறுத்திருக்கிறார். யார்? பரணர் வந்து அறிவுறுத்துகிறார் பேகனுக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்குறோம். இப்போ கபிலர் சொன்னதும் பரணர் சொன்னது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அரிசில் கிளார் இதே செய்தே பேகனுக்கு வந்து அறிவுறுத்துவதாக அரிசில் கிளாருடைய பாடல் பார்க்குறோம். இது வந்து புறநானூரில் 146 பாடலில் இதை நம்ம பார்க்க முடியும். அவர் சொல்லும்போது சொல்கிறான், தலைவனை நீ தருகின்ற அணிகலம் போன்ற பரிசில்களை விரும்பி யாம் இப்போது வரவில்லை. இதே செய்தியை தான் பரணர் சொன்னதாக நம்ம பார்க்குறோம். உனது தேரை வருந்தி இருக்கின்ற உன் மனைவியின் இல்லம் நோக்கி செலுத்தி அவளுக்கு அன்பு செய், அதுவே யாம் விரும்பும் பரிசில். பரணர் பாடிய பாடலுக்கும் இந்த அரிசல்கள் ஆர்ப்பாடலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போ எனக்கு பரிசிலே என்ன அப்படின்னா, நீ நேரடியாக உன்னுடைய வீட்டுக்கு போகிறது தான் அப்படிங்கிற செய்தியை வந்து பூடகமாக பேசுகிறாங்க. அடுத்து அது இதே அடுத்து வந்து பெருங்குன்றுருக்கிறார், இந்த ஊழல் தீர்ப்பதற்கான ஒரு பெரிய வாயிலாக இருக்கிறார். அவர் இந்த பாடலை பாடுறார். இது வந்து புறநானூரில் 147 பாடலாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. பல மலைகளை கடந்து செல்வழி பண்ணை பாடிக்கொன்று, அது வந்து என்னென்னா அந்த பண் அந்த இசையை பாடிக்கொண்டு, யாம் இங்கு உன்னை காண வந்துள்ளோம், உன் மனைவியோ தனிமையிலிருந்து புலம்புகிறாள், என்னை தடவாதிருக்கிற அவள் கூந்தலில் என்னை இட்டு செய்வி மலர் சூடி அழகு செய்யுமாறு நீ அங்கு செல்வாயாக, அதுவே யாம் விரும்பும் பரிசில் அப்படின்னு பெருங்குன்றூர்க்கிழார் வந்து இது. இதில் பார்த்திங்கன்னா இந்த மூணு பேருடைய பாடல் ஒரே விதமான செய்தியை சொல்லுது. நீ வீட்டுக்கு போகிறதா எங்களுக்கு கொடுக்குற பெரிய பரிசில், அதுதான் ஒரு பெரிய கொடையாக இருக்கும் அப்படின்னு அரசியல்கிழார், பெருங்குன்றுக்கிழார், பரணர் வந்து பேகன்கிட்ட சொல்லுவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டது. இது எல்லாம் அப்படின்னா பேகனுக்கு நல்லறிவு புகட்டுவதற்காக அவனுடைய இந்த பாடலை வந்து இவங்க இந்த புலவர்கள் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த செவி சாய்த்து பேகனும் என்ன செய்கிறார் அப்படின்னா, தான் வாழ்ந்த அந்த பரத்தேர் இல்லத்திலிருந்து விடுபட்டு கண்ணகியை போய் சென்றதாக, அவளோட சேர்ந்து நலமாக வாழ்ந்ததாக அப்படிங்கிற செய்தியை இதில் வந்து கொடுக்குறாரு. இப்போ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு பகுதியாக புறநானூரில் பார்க்குறோம். இது என்னென்னா, இந்த பாடல் வடிவில் இருந்ததை ஒரு கதையாக மாற்றி அவருடைய நடையில் வந்து அருணாச்சலம் ஐயா வந்து இருக்கிறார். அருணாச்சலம் ஐயா மிக குறிப்பிட்டது. ஏன்னா இதில் என்னென்னா, பாடலுடைய எண்கள் குறிப்பிடப்படலை, புலவருடைய பேர் யார் என்ன சம்பவம்ன்ற கொடுத்துருக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இதை ஒரு வேற ஒரு வாசிப்பில் நம்ம பார்க்குறப்ப, அப்போ இங்கே புலவர்கள் வாயிலாக இருந்த மரபு யாருக்கு அப்படிங்கிற செய்தி, அப்புறம் பாணர்கள், ஏன்னா பாணர்கள் விரலி கூத்தர்கள் வந்து வாயிலாக இருந்திருக்கிறார், ஊழல் தீர்க்கும் வாயிகள். ஏன்னா அதில் வந்து இவங்க வந்து கலைஞர்கள்,
இவங்க யாருக்கு இருந்தாங்க? இவங்க வந்து அந்த அரச மரபுக்கு இருந்தாங்களா, மன்னன் சார்ந்த மரபுக்கு வாயிலாக இருந்தாங்களா, இல்லை வந்து சாமானியமாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வந்து இவங்க இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு நிறையா இருக்குது. அதே மாதிரி இது வந்து இந்த பரத்தை சமூகம் மருத நிலத்தில் தான் காட்டப்படுது அப்படின்னா, பிற நிலங்களில் இப்படியான சூழல் இருந்ததா, அப்போ நில உடையும் சமுதாயத்தில் மட்டும்தான் பரத்தை சமூகம் இருந்ததா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த ரெண்டு வர்க்க முரண் இருக்குது. அப்போ கலைஞர்கள் யாருக்கு வாயிலாக இருந்தார்கள், புலவர்கள் யாருக்கு ஊடல் தீர்க்கும் வாயிலாக இருந்தார்கள் அப்படிங்கிற பகுதி. அப்போ அந்த இடைவெளியை வந்து நம்ம திரும்ப மறுவாசிப்பு செஞ்சு நிரப்ப வேண்டிய தேவை இருக்குது. கட்டாயமாக இது முக்கியமான, ஏன்னா இந்த கதை வாயிலாக நம்ம அதை உணர்கிறோம். ஏன்னா இந்த முரண்களை உள்வாங்கி அந்த பாடல்கள், அந்த டெக்ஸ்ட்டை வந்து, அந்த பணுவலை வந்து, அந்த பாடலை செய்யுளை வந்து நம்ம எப்படி உள்வாங்கிறது பார்க்குறது அப்படிங்கிற ஒரு பகுதியாக இதை நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா ஊடல் தீர்க்கும் வாயில்னு ஒரு பட்டியலே கொடுக்குறாங்க. அப்போ இதிலிருந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது, இது வெறும் கதை தான், இது இதுக்குள்ளே அந்த திறனாய்வோ அந்த ஆய்வோ எதுவும் கிடையாது. நாம் புதுசாக அதை பார்க்குற பார்வையாக அதை நம்ம எடுத்துக்கிறோம். நிச்சயமாக இந்த நூல் பாருங்கள் நிறைய கதைகள் சொல்லுது, நிறைய பேருடைய கதைகளை தொகுத்து சொல்வதாக இருக்குது. நிச்சயமாக வாசிக்க வேண்டிய நூல் மு. அருணாச்சலம் ஐயா அவருடைய தமிழ் இலக்கியம் சொல்லும் கதைகள். அடுத்த ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.